இதில் சேவையில் உள்ள 85,000 போலீஸ் உத்தியோகத்தர்களுள் 45 வீதமானவர்கள் தொற்றாத உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளமை ஆய்வறிக்கைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். 35 வீதமானோருக்கு இன்னமும் தங்களுக்கு நோய் இருப்பது தெரியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சேவையில் இருக்கும் போது மாதம் ஒன்றிற்கு சுமார் 17 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பல்வேறு நோய்களினால் உயிரிழப்பதாகவும் வருடத்திற்கு 23 பேர் தற்கொலைக்கு தூண்டப்படுவதாகவும் அந்த ஆய்வறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு குறைந்தபட்சம் 1 வார்ட் ஒதுக்குவது தொடர்பில் சுகாதார திணைக்களத்துடன் கலந்துரையாடி வருவதாகவும் அதற்கு அரசாங்கத்திடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். இதய நாளக்குழாய் அடைப்பு நோய்கள் மற்றும் இதய அழுத்தம், புற்றுநோய், நீடித்துள்ள நுரையீரல் நோய் மற்றும் நீரிழிவு நோய் உள்ளிட்ட பொதுவாக நீடித்திருக்கின்ற அல்லது வாழ்க்கை முறையோடு தொடர்பு பட்ட நோய்கள் போன்ற பல்வேறு நோய்களால் போலீஸ் உத்தியோகத்தர்கள் பாதிக்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது.